ஏய் வேமா போடி, எல்லாருக்கும் பசி வகித்துக்குள்ள எனக்கு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வாயா நல்லா சுட சுட சாப்பிடணும், அப்பதான் சோறு ருசிக்கும். என்ன கண்ணு, ஒரு நிமிஷம் இங்க வாமா, என் வீட்டுல மீல்ஸே ரெடி, இப்பதான் காய் நறுக்கினுங்க. இந்த சேர்ந்துருச்சு இல்ல, இனி சாப்பிட்ட மாதிரி தான். அக்கா உங்க குழம்பு வாசனை இருக்கே, ஐயோ சூப்பர் அக்கா. பாத்தியா அக்கா, எப்பவும் உங்க வீட்டுக்காரர் உங்க பின்னாடி சுத்தி சுத்தி வராரு, அதுக்கு என்ன மந்திரம் போடுறீங்க? அத சொல்றேன் இரு, போயா சோறு ஆட்டு போ. சின்ன பாக்க விட மாட்டே, உன்னையவே எத்தனை நாளைக்கு தான் பாக்குறது? உன்ன பார்த்தா அப்படியே நின்னுடுவியே. அக்கா நீ சொல்லுக்கா, எல்லாம் சமையல்ல தான் இருக்குது. அப்படியா? நல்லா சமைக்காத பொம்பளையும் ஒழுங்கா ஒழுங்காத ஆம்பளையும் நல்லா இருந்தா சரித்திரமே இல்ல. அதுவும் இந்த சமையல்ல இந்த வெள்ளாட்டு கறி இருக்குது பாரு, முக்கியமா தலைக்கறி. அதை எடுத்து நல்லா வறுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, ஒரு புடி தலகரி 15 கட்டு முருங்கைக்கு சமா. இந்த மேட்ரே டைரக்டர் பாக்யராஜ் கூட இன்னும் தெரியாது, உன்னாண்டுதான் சொல்லி இருக்கிறேன், மனசுலயே வச்சுக்கோங்களா. இந்த நாட்டுக்கோழி இருக்குது பாரு, நாட்டுக்கோழி சொல்லுங்க. அப்படியே புடிச்ச ரக்கையில உரிச்சு பீஸ் பீஸா போட்டு மசாலா தடவி கடாயில போட்டு பொரிச்சு எடுத்து வச்சேன்னு வச்சுக்கே, பக்கத்துல அப்படியே ஒரு நண்டு சூப்பு, அவ்வளவுதான். ராஜா சார் உன்னை விடவே மாட்டாரு. ரிசல்ட் ஒரே நாள்ல தெரிஞ்சிடா பாத்தீங்க. கல்யாணம் பார்த்து பொண்ணு வச்சுன்னு இதெல்லாம் பேசுறோம், எனக்கு அப்படியே வக்க வக்கமா வருது. நீ கூட எங்க வீட்டுல தலகரி குழம்புதான் எல்லாருக்கும் வந்தோடனே போகணும் நினைப்பான், உள்ள உடனே வெளிய வர நினைப்பான். அப்ப என்ன செய்யணும்? ஃபெனைல் போட்டு கழுவணும். இது டாய்லெட்டவா? ஓ வாய்யா, அந்த அளவுக்கு பாப்பா கேக்குது, நல்ல ஐடியாவா குடுப்பியா? ஏமா பொண்ணுகளே விரும்புது பசங்க விடுவாங்களா? பொண்ணுக்கு மயங்காத ஆணையும் பார்க்க முடியாது, கருவாட்டுக்கு மயங்காத பூனையும் பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? பக்குவமா பிடிக்கணும், பட்டாம்பூச்சி மாதிரி லவரலாம், மெதுவா புடிச்சா ஓடி போயிடுவாங்க, இறுக்கி புடிச்சா செத்து போயிடுவாங்க. அதே போல அடிக்கடி லிமிட் மாறிறாங்க, அப்படி லிமிட் மாறினா வாமிட்ல போய் முடி பாத்துக்குமா, அவ்வளவுதான் சொல்லுவேன். எல்லா லவ்வரும் நல்லா கேட்டுக்க ஒண்ணு சொல்றேன், லவ்வும் கவு ஒண்ணுதான், கவு பால் குடுக்கும், லவ் பால் ஊத்து பாத்துக்க. கர்மாந்திரமும் வேலைய முடிச்சிட்டு வேமா கிளம்பணும், ஊதிக்கிட்டே இருந்தா புழப்பு ஊதுன போயிடும். அவன் பிடி குடிக்கிறேன் என் வாயிலிருந்து புக வருது. என்னது என்ன பாத்தியா
முன்னாடி ஒரு ஆளுக்கு வந்துச்சு, இப்ப ரெண்டு பேருக்கு வருது. போக மட்டும் நினைக்காத, அடுத்து வாந்தி வாந்தியா வரும், அப்புறம் ரத்த வாந்தி வரும். ஏதோ ஒரு ஆவி நம்ம போது போக போகியா வெள்ளவத்தியா? இனிமே நம்ம இருக்க வேணாம், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்கிட்டு ஏசிக்கே போயிடுவான். சாக போறது நேரத்தினாடி பணத்தை வாங்குவ, செத்து ஆவியா வந்து போனத்துல இருக்க ஒரு ரூபாய் எடுத்து செலவு கெடுப்போம். வாடி மோல, நீ வந்துட போது சீக்கிரம் வேலையை முடிக்கலாம் வாடா. ஊட்டி குளிரு உலுக்கி எடுக்குதே. ஐயா சி, இத்த ஏன் இங்கே வச்சது? ஆம்பளைங்களா உள்ள குவார்டர் போட்டுக்கிறாங்க, நமக்கு இந்த ஸ்வெட்டர் பத்த மாட்டேங்குது. இந்த அடுப்பை தான் ஏற்றணும். எங்கே போச்சு தீப்பட்டி? ஷே, ஒரு தீப்பட்டி வச்சா கூட தம்படிக்கு எடுத்துடுறாங்க. டேய் எவன்டா எடுத்தது? டேய் ஒரு தீப்பட்டி கூட பாதுகாப்பு. பேய் பேய்னு உன் பேரே சொல்ற? நீ கத்துறதுக்கு ஓடி இருக்க முடியே, பேய் பேய்ங்கிறாங்க ஒண்ணுமே இல்லையே. கொஞ்சம் தலையில வந்து ஒரு எலுமிச்சம் புரிஞ்சு விட்டு ஒரு வேப்பங்களை எடுத்து தலையிலே அடிச்சாங்க. நேரங்களும் தெரியாம படுத்துறாளே ஜோதி. ஜோதி ஒரு புல்ல வாங்கி கொடுத்து படுக்க வச்சுட்டேன். ஏமா நம்ம படு தூங்குறக்கா ராத்திரி படிச்சிருக்கான். ஐயோ அல்வாவே சுத்தமா சுச்சா போயிட்டாலாம். ஜோதி உன் திருமூத்த ஒரு 30 டிகிரி திரும்ப இது கதைக்காகாது போல. ஜோதி ஜோதி என்ன ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு மூச்சு வாங்குறே திரும்பி இருக்க. நம்மளுக்கு நான் ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்குது, இவ்வளவு கூச்சப்படுற முகத்தை ஒரு 3 இன்ச் திருப்பு. உனக்கு லாஸ்ட் நைட்டு என்ன சொல்ற? ராஜா சொல்லுங்க. ராகுல் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என்ன நல்லா போயிட்டு இருக்கு? அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், வேலையை நிறுத்துங்க. என்ன ராகுல் இப்படி சொல்றீங்க? அங்க வேலை வேகமா நடந்துட்டு இருக்குது, கொஞ்சம் வேலை தான் பெண்டிங் இருக்கு, அது 1 or 2 days.
மரத்துல வரும்போது வீடியோ வித்து ஆடியோட வந்தோம், இப்ப வீடியோ இருக்கு ஆடியோ போச்சு. இன்னும் ரெண்டு நாள் இந்த வேலையை முடிச்சுட்டு போகலாமா? நாங்க 10 நிமிஷம் இருந்தா அந்த பேய் போகுது சார். பிரிஞ்சு போறது அங்க ஒரு மாதிரி சீக்கிரம் பேய் வந்துட போகுது.